ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ருத்ரதாண்டவம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ப்ளஸ் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் எடுத்திருக்காங்கன்னா, திரௌபதி டீம்ஸ் ஆர் பேக். யாருன்னா மோகன்ஜி, அவர் தான் எடுத்தார். இந்த படத்தில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எதை பற்றி சொல்ல வராங்க, அண்டு யாரெல்லாம் நடிச்சிருக்கா, டேரக்டர் மோகன்ஜி இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவார்ன்ற ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் தான் உங்கள் மேட் பை கீஸ். ருத்ரதாண்டவமோட ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக்கை பற்றி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லுக்கில் என்ன வந்திருக்குன்னா, ருத்ரதாண்டவம் என்ற அந்த ருத்ரத்தில், தாண்டவம்ன்ற அந்த இதில் சிவனோட உடுக்கையை மென்ஷன் பண்ணுற மாதிரி, ஒரு இந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேலே அந்த ருத்ரன்ற இது மேலே பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸோட சிம்பிள் இந்த நிலாமேர் ஒன்று வருமாருங்களேன், அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க, முஸ்லீம்ஸை இது பண்ணுற மாதிரி. அப்படியே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜபமாலை, சில கிறிஸ்டின்ஸ் போடுற ஜபமாலையை பற்றி காட்டியிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று இது, அதை பற்றி எப்படி சொல்கிறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ட்ரக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுவாங்களே இன்ஜெக்ஷன் மாதிரி, அந்த இன்ஜெக்ஷன் இருந்தது. பக்கத்துலேயே சம்திங் தலைகாணி மட்டும்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. அப்படியே பக்கத்தில் மாத்திர சம்திங் ஏதோ ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் யார் நடிச்சிருந்தாருன்னா, திரௌபதி படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர் ரிஷி தான் நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தில் அவர் பேர் ருத்ரன் ஜீவியம் நடிச்சிருக்காங்க. மோகன்ஜி அவரோட டைரக்ஷனில் தான் இந்த படம் வரப்போகுது. இன்னொன்று முக்கியமான விஷயம், குக்வித் குமாரி தர்ஷா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நல்ல முன்னேற்றம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்லேருந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி வந்தீங்கன்னா சம்திங் ரிலீஜியன் பற்றியும், ரிலீஜியன்னா மதம் மாற்றம், அதை பற்றின ஒரு படத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கண்டிப்பாக இருக்கும்னு நம்ம எல்லாம் நினைக்கிறோம். சினிமா மாற்றத்தில் அப்படிதான் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டீட்டெயில் ரிவ்யூ வருவோம். ட்ரெய்லரில் என்ன சொல்ல வந்திருந்தாங்கன்னா, இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமா வித் கேஸ்ட் ரிலீஜன் பற்றின படம் தான் இது, அதை கன்ஃபார்ம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஒரு ஹீரோ காட்டுறாங்க, அவர் வந்து போலீஸாக இருக்கார். அவர் வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபைட் சீன் தான் காட்டுறாங்க. அதில் வந்து என்னென்னா, ஒரு நாலஞ்சு பசங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கின்னு ஒரு பொண்ணை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து அந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் அது வந்து அவர் ஹீரோ போய்ட்டு அதை தட்டி கேட்குறாரு. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ட்ரக்ஸு சம்மந்தப்பட்ட படம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த இதுக்கு வருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஜிவிஎம்மோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜிவிஎம் என்ன சொல்கிறாருன்னா, யாரா அது புதுசாக இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்க வந்து, இந்த போலீஸ்கார் வந்து இந்த ஜிவிஎம்க்குள்ள கனெக்ஷன் ஏற்படுதுன்னா சம்திங், ஜிவிஎம் வந்து ட்ரக்ஸு சப்ளை பண்ணுற இதில் இருக்காரு, சம் பொலிட்டிக்கல்லாம் எதிர்த்து பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தெரியுது, ஓ ஜிவிஎம் பண்ணுறதை வந்து இந்த விஷயம் வந்து சின்ன பசங்கள்லாம் வச்சு ஜிவிஎம் வந்து ட்ரக்ஸ் பண்ணிட்டு கடத்திட்டு இருக்கிறதுனால அது வந்து இவருக்கு போய் இவர் வந்து ஜிவிஎம்க்கும் இவருக்கும் கிளாஷ் ஆகுது. அதுதான் வந்து செகண்ட் பார்ட்டில் காமிச்சிருந்தாங்க. ஜிவிஎம் வந்து சொல்லப்போனால் நல்லா ஆக்டிங் செம்மையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேரக்டரில் அவருக்கு சொல்ல வேணும், நடிப்பை பற்றி சூப்பராக நடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து திரௌபதி படம் எடுத்த டைரக்டர் மோகன்ஜியோட படம்ன்றதுனால திரௌபதியை பற்றி நம்ம இப்போ சொல்லணும். திரௌபதியில் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ்க்கான படமாக தான் எடுத்துகிட்டு போனாங்க. போக நடுவில் கேஸ்ட்டை பற்றி உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, எப்படி சொல்கிறது, விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு கேஸ்ட்டை பற்றி வேணும்னே திணிக்கிற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கல. ஆனால் ஜென்ரலான சினிமா லவரான்னு பார்த்தோம்னா எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது, ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஆனாலும் கேஸ்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வராமல் படம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து இந்த ட்ரக்ஸ் சப்ளைவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து டிஏடின்னு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் மூலிமா ட்ரக்ஸ் வரதை ஸ்டாப் பண்ணி
மக்களுக்கு வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறதை தடுக்கணுன்றதுக்காக ஒரு ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அப்போ தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஷ் ஸ்டார்ட் ஆனோடனே தான் நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் ராதா ரவி அவங்கள இன்ட்ரோ காட்டுறாங்களா. ராதா ரவி, ராதா ரவினாலே ஒரு சென்சேஷனால் ஒரு நியூஸ் வந்து வந்து அவரை பற்றி கேட்குறாங்க. இந்த ஊரே உன்னை ஜாதி வெறியன் ஜாதி வெறியன் ஜாதி வெறியன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரோட உருமாமையெல்லாம் எரிக்கிற மாதிரிலாம் காட்டிருப்பாங்க. அப்போ தான் ராதா ரவி உள்ளே வந்து ஒரு நறுக்கான ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். அது என்ன டைலாக்னா, மதம் மாறி செத்து போன ஒருத்தவனுக்கு இந்திய சட்ட அரசியல் படி பிசிஆர் ஆக்டு செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு யோசிக்க தோணும், என்னடா இது, ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியில் வந்து இப்போ வந்து அரசியலும் சம்திங் அந்த கேஸ்ட்டு ரிலீஜன் பற்றியும் எதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்றது உங்களுக்கே யோசிக்க தோணும். என்னோடய ரிவ்யூ பாருங்கள், பார்த்துட்டு போய் ட்ரெய்லர் பாருங்கள். ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கே தோணும், இதில் எங்கடா வந்து அரசியலும் அந்த கேஸ்ட் ரிலீஜன் எப்படி இன்க்ளூட் பண்ணாங்கன்றது நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். மோகன்ஜி இல்லை, கண்டிப்பாக அதை வந்து சொல்ல வருவார், எதனா இருந்தாலும் சொல்லிடுவார், சொல்ல வர்றாரு. நம்ம படம் பார்க்குறப்ப தான் நமக்கு என்னன்றது கிளியராக தெரியும். இப்போ சம்திங் அங்கங்கே நான் கலெக்ட் பண்ணி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ரிவ்யூவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒரு வயசான ஒருத்தர் காட்டுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதம் மாறுறவன் ஜாதியை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். என்னடா இது, மதம் மாறுறவன் ஜாதியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க, ஜாதி தான் முக்கியம்னு சொல்ல வராங்களா என்னன்றது நமக்கே. என்னடா இது, கேஸ்ட் ரிலீஜன் கேஸ்ட் ரிலீஜன் பற்றி டைலாக்ஸை கண்டினியூவாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, நமக்கே ஒரு மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒரு தரப்பு மக்களுக்கு இது பிடிச்சி தான் பிடிக்கும் பிடிக்கும் பிடிச்சிட்டு தான் இருக்கும், ஒரு சில மக்களுக்கு இது என்ன சொல்ல வராங்கன்றது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். படம் பார்க்குறப்ப எல்லாருக்கும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கும்பிட்ற சாமியே பேயின்னு சொல்லிட்டு சுற்றுற ஒரு கூட்டம் இருக்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறது தான் இந்த படம் அப்படின்னு ராதா ரவி கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவார். கடைசியில் ஹீரோவே ஒன்று சொல்லுவார், மக்களுக்காக போராடின என்னையே ஜாதி வெறின்னு சொல்ல வச்சிட்டிங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு நல் திரௌபதி படமும் இதே கான்செப்ட் தான், ஒரு நல்ல காசாக எடுத்துன்னு போவாங்க, ஃப்ளாஷ்பேக்கும் நல்லா சூப்பராக போகும், கிளைமேக்ஸில் வந்து நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சிங்காக ஒரு இது போட்டு ரிவ்யூ பண்ணி முடிச்சிருப்பாங்க படத்தை. அதே தான் இதுலேயும் கடைசியில் ஸ்டார்டிங் வந்து ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீமேல் ஹராஸ்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியில் அது வந்து கேஸ்ட் ரிலீஜனுக்காக மாறிச்சு, கேஸ்ட் ரிலீஜன்லேருந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஹீரோவே வந்து கேஸ்ட்டை வந்து மதிக்கிற மாதிரி சொல்லி காட்டியிருப்பாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கு சத்தியமாக தெரியல. கேஸ்ட் முக்கியம்னு சொல்ல வராங்களா, இல்லை கேஸ்ட்டை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா. இதனால் என்ன பிரச்சனைனா, மதம் மாறின சில பேர், இந்துலேருந்து முஸ்லீமுக்கு மாறுறவங்க, கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீமுக்கு மாறுறவங்க, அந்த மாதிரி சம்திங் ஏதோ மதம் மாறினவங்கள யோசிக்க வைக்கிற படமாக இது இருக்கும். மதம் மாறினவங்க ஜாதி பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால மதம் மாறுறதுக்கே சில பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதனால் மதம் மாறி கல்யாணம் பண்ணுறவங்க, மதம் மாறி லவ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து யோசிக்க வச்சதுன்னா பாருங்கள் சொசைட்டியில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக ஒரு பேசும் படமாக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு இது ஏற்றுக்க முடியாத படமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, மோகன்ஜி எடுத்துட்டாரு, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அவரோட எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் படமே வந்து யாருமே அறிமுகம் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ்லாம் வச்சு பிரம்மாண்ட அளவில் இட்டு கொடுத்தாரு. வசூல் ரீதியாக இந்த படம் ரொம்ப பேசப்பட்டது, அதே மாதிரி இந்த படமும் வசூல் ரீதியாக கண்டிப்பாக பேசும். ஆனால் பொலிட்டிக்கல் சம்திங் அந்த கேஷ் பற்றின படமாக இருக்கிறதுனால இது மக்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்ப்போம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் எண்ட் த ரிவ்யூ அது பிரேக் டவுன் ஆஃப் ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவம் படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட மிஸ்டேக் என்னன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், ஒன் லைஃப், பீஸ் அவுட், ஸ்டே சேஃப்.